வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி, மும்பையிலேருந்து. இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடலில் ஒரு வறுவல் பண்ணலான் இருக்கிறேன், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் குடல் எடுத்து அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அவிய வைக்க போகிறேங்க. இதுக்கு என்னெல்லாம் போடுறேன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் நாலு ஒரு மிளகாய், நாலு மிளகாய். இது ஃபஸ்ட்டே மிளகாய் கொஞ்சம் காரம் போடுறப்ப அந்த குடலில் நல்லா கொஞ்சம் காரமும் இறங்கி வரும், அதுக்காக போடுறோம். கொஞ்சம் மணமாகவும் இருக்கும் வேகும்போது. கொஞ்சம் அரை வெள்ளாரி வந்து வெட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். வெங்காயம் மிளகாயெலாம் வேகும்போது நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக இதை போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ வந்து தண்ணி, இவ்வளோ உப்பு வந்து கொஞ்சம் பொறுத்து போட போகிறேன் நான். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து தான் போட போகிறேன். தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா குடல்லிருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். விட்டு இதை நல்லா கலந்துக்கும். நல்லா கலந்து வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா குடல் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தேவையான, இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மூடி வச்சு குக் பண்ண போகிறேன், நல்லா வேகட்டும். ஓகே, நம்மளோட ஆட்டுக்குடல் வந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. அதே டைமில் நான் இதுக்கு வெங்காயம் எல்லாம் தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்க போகிறேன். இது வதங்க கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஆகும், நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிட்டு நான் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிற போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலரி ஊற்றிப்போம். பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும் அதுலேருந்து. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊட்டி செய்யுங்க, அதான் ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? இப்போ நான் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறேங்க. வத்தத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் போட்டு, ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இது சீக்கிர எண்ணெயில் பவுடர் தானே, சீக்கிர பொரிஞ்சிடும் நல்லா. ஓகே, இப்போ நான் அந்த வெந்த குடல் கறியை வந்து இதில் போட போகிறேன் நான். தண்ணி கொஞ்சமாக இருக்குது, அதோட சேர்த்து போட போகிறேன்.
கொஞ்சமாக தண்ணீர், வெந்த தண்ணி இருக்குது அதோடு விட்டுக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுற வேண்டியதாங்க. ஓகேவா, இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் நான். ஓகே, இப்போ நல்லா வெந்து வருது. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க, அந்த மசாலா வாடெல்லாம் போகணும், அதுக்காக இந்த அளவு தண்ணி விட்டுக்கிறேன். விட்டு மூடி வச்சு சிம்மில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க இதை. ஓகேவா, மூடி வச்சு வைக்க போகிறேன். உப்பு இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. ஓகே, மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்ல ஆட்டுக்குடல் வறுவல் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஜீரா பவுடர் போட்டுக்கிறேன், மிளகு சீரகம் அரைச்ச பவுடர் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி கொடுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஆகிட்டு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் உங்களுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய எம்மியான குடல் சுக்கா ரெடி ஆகிட்டுங்க, வறுவல் ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு ஸ்மெல் கூட இல்லை, கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லாமல் இருக்குது. நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மள இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.